இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூலில் காதல் வலை வீசும் ரோமியோக்களை நம்பி பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் ஏமாற வேண்டாம் என போலீசார் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மறுத்து காதலில் விழுந்து வாழ்க்கையை தொலைக்கும் சம்பவங்கள் தொடர் கதையாகி வருகின்றன. அந்த வகையில் மதுரை மேலமடை பகுதியைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவியிடம் சிவகங்கை மாவட்டம் அல்லி நகரத்தைச் சேர்ந்த இன்ஜினியரிங் மாணவர் சந்தோஷ்குமார் என்பவன் இன்ஸ்டாகிராமில் நட்பாக பழகி காதல் வலை விரித்துள்ளான். மாணவியின் ஆசையை தூண்டி அவரை நேரில் சந்தித்த சந்தோஷ்குமார் தனது டூ வீலரில் வெளியிடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது தனிமையான இடம் ஒன்றில் வைத்து சந்தோஷ்குமார் அந்த மாணவிக்கு பாலியல் கொடுமை செய்ததாகவும் அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து வைத்துக் கொண்டு சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி 3 தடவை மொத்தமாக 50,000 ரூபாய் பணம் பறித்திருக்கிறான். திரும்ப திரும்ப பணம் கேட்டதால் கொடுக்க மறுத்திருக்கிறார் அந்த மாணவி. பணம் தராததால் ஆத்திரமடைந்த சந்தோஷ்குமார் மாணவியுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை தனது நண்பனான மதுரை மேலமாசி வீதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவன் ராகுல் மூலமாக இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்திருக்கிறான். பதிவிட்ட வீடியோவை மாணவியிடம் காட்டி மிரட்டி மீண்டும் பணம் கேட்டுவிட்டு பின்னர் அந்த வீடியோவை நீக்கம் செய்ய முயன்றிருக்கிறார்கள். ஆனால் நீக்கம் செய்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் வைரலானதைக் கண்ட மாணவி விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சியாக தவித்துள்ளார். இதையடுத்து பெற்றோரிடம் நடந்த சம்பவம் குறித்து விவரித்த மாணவி இதுகுறித்து தல்லாக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் கணக்கு மற்றும் செல்போன் நம்பர் மூலம் கல்லூரி மாணவர்களான சந்தோஷ்குமார் ராகுல் இருவரையும் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இன்ஸ்டாகிராமில் பள்ளி மாணவிகளை காதல் வலையில் வீழ்த்தி அத்துமீறினால் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய சட்டத்தில் இடம் உள்ளதால் இளைஞர்கள் வீணாக வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.